إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء آه واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه ஒக்குல் ருக்கு வலாலும் அன்பிக்குரிய நருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹோ இன்றைய நமது மார்க்க வகுப்பின் தலைப்பு யூதர்கள் நபி அவர்களிடம் கேட்ட கேள்விகள் அன்பிக்குரியவர்களே உண்மையில் இந்த தலைப்பை பொறுத்தவரையில் அதாவது நாம் அறிவோம் யூதர்கள் என்ற அந்த வேதம் அவர்களிடம் இருந்தது அந்த வேதம் உரிய முறையில் அல்லாஹ் எவ்வாறு அதை அருளினானோ அந்த முறையிலே அதை அவர்கள் பாதுகாக்காவிட்டாலும் அவர்களிடம் தௌராத் காணப்பட்டன நம்பிக்கூரியவர்களே அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் உண்மையில் சத்தியத்தை விளங்கி செயல்படக்கூடிய நோக்கத்தில் கேள்விகளை கேட்டார்களா அல்லது எவ்வாறாவது இந்த தூதரை இழிவுபடுத்த வேண்டும் இவரை மக்களுக்கு முன்னால் இவரை நாம் பரிகசிக்க வேண்டும் இப்படியான நோக்கங்களில் இவர்களுடைய கேள்விகள் அமைந்திருந்தனவா என்று நாம் பார்க்கின்றபோது உண்மையில் இதில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது என்ன படிப்பினை என்றால் நாம் ஒருவரிடம் மார்க்கத்தை பற்றிய கேள்விகளை கேட்கின்றபோது நமது எண்ணங்களை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையில் நமது எண்ணங்கள் சீராகும் போதுதான் அந்த இல்மில் நமக்கு அல்லாஹுடைய தௌஃபீக்கும் அருளும் கிடைக்கும் அதே போன்று மார்க்கத்தை செயல்படுத்துவதற்காக மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்படுத்துவதற்கான அந்த தௌஃபீக்கும் கிடைக்கும் எனவே எப்போதும் நாம் கேள்விகளை கேட்கின்ற போது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக கேள்விகளை கேட்கின்ற போது நமது எண்ணங்களை நாம் எப்போதும் நாம் ஒரு மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் எதற்காக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் இந்த கேள்வியை நான் கேட்பதின் நோக்கம் என்ன உண்மையில் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேனா அதை அறிந்து செயல்படக்கூடிய நோக்கத்தில் கேள்வியை கேட்கிறேனா அல்லது நான் என்னை முன்னிலைப்படுத்துவதற்காக நான் ஒரு அறிவாளி என்பதை நிறுவுவதற்காக நான் கேள்வி கேட்கிறேனா அல்லது நான் யாரிடம் கேள்வியை கேட்கிறேனோ அவரை மட்டம் தட்டுவதற்காக அல்லது அவரது அறிவை நான் செக் பண்ணுவதற்காக அவரது அறிவை நான் பரிசீலனை செய்வதற்காக இந்த கேள்வியை கேட்கின்றேனா என்ற இந்த விடயங்கள் மிக முக்கியமானவைகள் ஏனென்று சொன்னால் உண்மையில் நமது நீயத்துகள் எண்ணங்கள் சீராகும் போது அந்த கேள்விகளை கேட்கும்போது போது அதற்கேற்ப நாம் அல்லாஹுடைய தௌஃபிகை அருளை நாம் அடைந்து கொள்வோம் உண்மையில் இந்த யூதர்கள் அவர்களுடைய அந்த கேள்விகளை எந்த நோக்கத்தில் அவர்கள் அமைத்து கொண்டார்கள் எந்த நோக்கத்தில் கேட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நாம் இப்போது பார்க்கக்கூடிய செய்திகளின் ஊடாக அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே இந்த தலைப்பில் நாம் முதல் செய்தியாக ஒரு செய்தியை நாம் பார்ப்போம் இந்த செய்தி ஒரு ஒரு நீண்ட செய்தி இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அதே இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் வந்து சௌபான் ரலி அல்லாமன் அவர்கள் அல்லாஹுடைய தூதரின் அடிமையாக இருந்த சௌபான் ரலி அவர்கள் இதை ரிவாயித்து செய்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் நான் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தேன் அப்போது ஒரு யூத அறிஞர் என்ன செய்கிறான் ஒரு யூத அறிஞர் அங்கு வருகிறார் ஒரு யூத அறிஞர் அங்கு வந்து அஸ்லாம் அலைக்க யா முஹம்மத் முகம்மதே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று கூறினார் அப்போது சௌபான் ரதி அவர்கள் சொல்கிறார்கள் உடனே நான் அவரை பிடித்து அப்படியே ஒரு தள்ளு தள்ளினேன் என்று சொல்கிறார் அப்படியே தள்ளி விட்டேன் என்று சொல்கிறார்கள் அந்த மனிதர் அதாவது நிலை தடுமாறி விழப்போனார் அப்போது அவர் கேட்ட கேள்வி எதற்காக நீர் என்னை தள்ளுகிறீர் எதற்காக நீர் என்னை தள்ளுகிறீர் அப்படி என்று சொல்லி அவர் என்னிடம் கேட்டார் அதாவது நான் அல்லாஹுவின் தூதரே என்று நீ சொல்லக்கூடாதா யா நபி அல்லா யா ரசூல் அல்லாஹ் என்று நீ சொல்லூடாதா அல்லாஹின் தூதரே என்று நீ சொல்லக்கூடாதா முகம்மது என்று நீ பேர் கூறி பேரு கூறி அழைக்கின்றீரை என்று அதாவது அந்த நபித்தோழர் சௌமான் ரலி எல்லாம் அவர்கள் அந்த யூதனிடம் கேட்கிறார்கள் அதற்கு அந்த யூதன் அவருடைய குடும்பத்தார் அவருக்கு இட்ட பேரால் தான் அவரை நாம் அழைக்கிறோம் என்று கூறினார் அப்போது நபிசல்லா அழைசலம் அவர்கள் எனது பெயர் முகம்மத் தான் எனது பேர் என்ன தான் இதுவே எனது குடும்பத்தார் எனக்கு இட்ட பேர் என்று சொன்னார்கள் அந்த யூதர் உங்களிடம் சில விஷயங்களை குறித்து கேட்பதற்காகவே நான் வந்தேன் என்று கூறினார் எனவே இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும் அந்த வாய்ப்புக்கு வரக்கூடிய அந்த தடைகள் அதை இடையூறாக இருப்பவர்கள் என்று சொல்ல அலட்டிக்கொள்ளவில்லை மாறாக இங்கு மிக முக்கியமான பகுதி வந்து என்ன எது மிக முக்கியமானதோ அது அந் அதில் தான் என்று கவனம் செலுத்தினான் ஒரு ஒரு உரையாடலின் போது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு உரையாடலின் போது அதாவது அந்த உரையாடலுடைய பிரதான இலக்கு எதுவோ அதை நாம் அடைய வேண்டுமே தவிர அதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு அதாவது சிறிய சிறிய துணை பிரச்சனைகளை போய் போட்டு நாம் அலட்டி கொண்டிருக்கும் போது அந்த இலக்கை நமக்கு அடைய முடியாமல் போய்விடும் அப்போ அல்லாஹுடைய தூதர் சல்லதா அலிசலம் அவர்கள் இந்த இடத்தில் அவர்களுடைய பேர் பேருடைய விஷயத்தில் எல்லாம் அங்கு அலட்டிக் கொள்ளாமலாம் எனது குடும்பத்தினருக்கு பேர் வைத்த பேர் முகமதான் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்கள் உடனே அந்த விஷயத்துக்கு வருகிறார்கள் அப்போது அல்லாஹ்வின் தூதர் சல்லதா அலிசலம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை அந்த யூதனிடம் கேட்கிறார்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹுடைய தூதர் சல்லதா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அயன் ஃபரோகஷை உன் இன் ஹத் அதாவது நான் உமக்கு சொல்லக்கூடியவைகள் உமக்கு பயனளிக்குமா நீ இப்போது என்னிடம் கேள்வி கேட்பதாக வந்திருப்பதாக சொல்கிறேன் அதாவது நான் சொல்லக்கூடிய பதில்கள் நான் சொல்லக்கூடிய செய்திகள் உமக்கு பயனளிக்குமா என்று கேட்டார்கள் சுபகானந்தா இதுதான் ஒரு மிக முக்கியமான நோக்கம் ஒரு உரையாடலாக இருந்தாலும் நமது தாவாவாக இருந்தாலும் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அது அவர்களுக்கு பயனளிக்க வேண்டும் அதன் மூலம் அவங்க பயனடைய வேண்டும் அப்ப அந்த துவா அந்த பிரார்த்தனை நாம் அல்லாவிடம் அந்த பிரார்த்தனையை செய்வதோடு அது நமது நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர நம்மை முன்னிலைப்படுத்துவதோ அல்லது நம்மை மக்கள் போற்ற வேண்டும் என்பதோ அங்க அல்ல மாறாக அல்லாவுடைய தீன் போய் மக்களுக்கு சேர வேண்டும் இந்த சத்தியம் போய் சேர வேண்டும் அப்போது அந்த யூத அறிஞர் சொன்ன பதில் அதாவது நான் காது கொடுத்து கேட்பேன் என்று தான் சொல்கிறார் நான் காது கொடுத்து கேட்பேன் என்று சொல்கிறார் அப்ப இவர் அதாவது அவர் எப்படி சொல்லவில்லை அதாவது எனக்கு இது பயனளிக்கும் நீங்கள் சத்தியத்தை சொல் சொன்னால் உண்மையை சொன்னால் அது எனக்கு பயனளிக்கும் என்று அப்படி கூட அவர் சொல்லவில்லை எப்படி சொல்கிறார் என்றால் நான் அதை காடு காது கொடுத்து கேட்பேன் என்று சொல்கிறார் அப்போ அல்லாவின் தூதர் சல்லா வாலிஸ்ரம் அவர்கள் என்ன செய்தாங்க தம்மிடமிருந்த ஒரு ஒரு குச்சியால் தரையை அவங்க கீறியவாறு ஆழ்ந்த சிந்தனையுடன் கேளுங்கள் என்று சொன்னார்கள் ஆழ்ந்த சிந்தனையோடு கேளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லா அலை அவர்களோடு அந்த வந்த மனிதர் எப்படி நடந்து கொண்டாலும் நபி அவர்கள் அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் ஏன்னா அல்லாஹுடைய தூதருடைய நோக்கம் சத்தியம் உண்மை மக்களுக்கு போய் சேர வேண்டும் தீனுல் இஸ்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் அப்போது அந்த யூதர் முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால் அதாவது இந்த பூமியும் வானங்களும் இப்போது உள்ள இந்த அமைப்பல்லாத வேறொரு அமைப்புக்கு மாற்றப்படும் அல்லா குரான சொல்கிறானா இல்லையோமத்து அருள் என்று வரக்கூடிய அந்த வசனம் அந்த வசனத்துக்கு ஏற்ப அந்த வசனம் குரவானம் சொல்கிறது அவருடைய கேள்வி என்னென்னு சொன்னால் இந்த பூமியும் வானங்களும் இப்போதுள்ள அமைப்பில்லாத அமைப்பு இல்லாத வேறொரு அமைப்புக்கு மாற்றப்படும் அப்படி மாற்றப்படும் போது அந்த மக்கள் எங்கே இருப்பார்கள் அந்த நேரத்தில் மக்கள் எங்கே இருப்பார்கள் என்று அவர் கேள்வி கேட்கிறார் அதற்கு நபிசல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அஸ்ராத் எனும் பாலத்துக்கு அருகில் இருளில் அவர்கள் இருப்பார்கள் சிராத் எனும் பாலத்துக்கு அருகே இருளில் மக்கள் இருப்பார்கள் என்று பதிலளித்தார்கள் அளித்தார்கள் அப்ப எனவே இது அவர் கேட்ட கேள்வி அடுத்ததாக அவர் கேட்க கேட்ட கேள்வி அதாவது மக்களிலேயே முதன் முதலில் அந்த பாலத்தை கடப்பவர்கள் யார் அடுத்த கேள்வியை பாருங்க மக்களிலே முதன் முதலில் அந்த பாலத்தை கடப்பவர்கள் யார் என்று கேட்டார் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லாசம் சொல்கிறார்கள் அதாவது ஏழை முஹாஜிர்கள் என்று பதிலளித்தார்கள் ஏழை முஹாஜிர்கள் என்று பதிலளித்தார்கள் அந்த யூதர் அவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழையும் போது அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வெகுமதி என்ன என்று கேட்டார் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்ல சொல்கிறார்கள் அதற்கு மீனின் அந்த ஈரல்ல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தனித்துண்டு என்று பதிலளித்தார்கள் அதற்கு அடுத்து அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு என்ன என்று அவர் கேட்கிறார் அதாவது சொர்க்கத்தின் ஓரங்களில் மேய்ந்து கொண்டிருக்கும் காளை மாடு அவர்களுக்காக அறுக்கப்பட்டு விருந்தளிக்கப்படும் என்று பதிலளித்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் எதை அருந்துவார்கள் அந்த சொர்க்கவாசிகள் எதை அருந்துவார்கள் எதை பருகுவார்கள் என்று கேட்டார்கள் என்று அந்த யூதன் கேட்கும் போது அதற்கல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் அங்குள்ள சல்சபீல் என்று அழைக்கப்படும் நீரூற்றிலிருந்து அருந்துவார்கள் என்று பதிலளிக்க அவர் நீர் கூறியது உண்மையே என்று கூறினார் நீர் கூறியது உண்மையே என்று கூறினார் அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே அதாவது இவர்கள் இவ்வளவு இந்த சத்தியத்தை உண்மையை தெரிந்திருந்தும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இவர்கள் அந்த தூதரை ஈமான் கொள்ளாதது அந்த தூதர் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்று அந்த தூதரை அவர்கள் பின்பற்றாது இருந்தது என்பது ஒரு பெரும் ஆச்சரியம் என்று கூட நாம் வியக்கிறோமா இல்லையா இவர்கள் எல்லாம் இவ்வளவு பிழை செய்கிறார்கள் மார்க்கத்தை விளங்கி கொண்டு மார்க்கத்தை தெரிந்து கொண்டு தானே செய்கிறார்கள் என்றால் அதை அதை ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன் நாங்கள் இந்த செய்திகளை படிக்கும் போது இவ்வளவு இவர்கள் துல்லியமாக தெரிந்திருந்தும் இவ்வளவு தங்களுடைய வேதத்திலிருந்து செய்திகளை படித்து அதை பற்றிய அந்த கேள்விகளை அல்லாவுடைய தூதரிடம் வந்து கேட்டு அதனுடைய உண்மைத்தன்மைகளை அறிந்த பிறகும் அவர்கள் என்ன செய்யவில்லை இந்த தூதரை பின்பற்றவில்லை சுபஹான் அதாவது இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால் ஹிதாயத் என்பது நேர்வழி என்பது அல்லாஹுடைய தௌஃபீக் இன்றி ஒருவனுக்கு கிடைக்காது ஹிதாயத் நேர்வழி என்பது அல்லாஹுடைய தௌஃபீக் ஒருவனுக்கு தேவை அல்லாஹுடைய அருள் தேவை அல்லாஹுடைய அந்த அருள் தௌஃபீக் இன்றி ஒருவன் அந்த ஹிதாயத்தை நேர்வழியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் நாம் விளங்குகிறோம் சுபஹான் நாம் ஒவ்வொரு ரகாத்திலும் கேட்கக்கூடியது அதுதான் சிராத் அல் முஸ்தகிம் சிராத் அல் முஸ்தகீம் என்று நாம் அந்த நேரான வழியை நாம் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் எனவே நருமையான சகோதரர்களே ஆஹ் அடுத்ததாக பிறகு அவர் பூமியில் வசிப்பவர்களில் ஒரு இறை தூதர் அல்லது ஒரு இரண்டு மனிதர்கள் தவிர வேறெவரும் அறிந்திராத ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி கேட்கவே நான் உம்மிடம் வந்தேன் என்று கூறினார் அல்லாவின் தூதர் சொல்லா அவர்கள் அடுத்த மறுபடியும் அதே கேள்வியில சொல்லான்னு கேட்கிறான் என்ன நான் கூறப்போகும் விஷயம் உமக்கு பயன் தருமா என்று கேட்கிறான் அவன் நீர் கேள்வி கேட்டு நான் அதற்கு சொல்லக்கூடிய பதில் உனக்கு பயனளிக்குமா என்று கேட்கிறார்கள் ரசூல்லாவுடைய விருப்பம் என்ன அது அவனுக்கு பயன் பெற்று அவன் மூ அதன் மூலம் நேர்வழியை பெற வேண்டும் என்பதுதான் அதுதான் அல்லாஹுடைய தூதருடைய நோக்கமாக இருக்கிறது அவன் சொன்ன பதில் நான் காது கொடுத்து கேட்பேன் என்றுதான் அதற்கும் அந்த யூத அறிஞர் பதில் சொல்கிறார் பிறகு அது அவர் வந்தவர் குழந்தையின் பிறப்பு குறித்து கேட்பதற்காக நான் உம்மிடம் வந்தேன் என்றார் அல்லாவின் தூதர் சல்லுதரசம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆணின் அந்த நீர் விந்து வெண்ணிறமுடையதும் அந்த பெண்ணுடைய மதன நீர் என்பது மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறமுடையதுமாகும் அவை இரண்டும் சேரும் போது அந்த ஆணின் நீர் விந்து அந்த உயிரணு பெண்ணின் அந்த நீரை சினை முட்டையை மிகைத்து விட்டால் அல்லாஹ்வின் நியதிப்படி ஆண் குழந்தை பிறக்கும் இதற்கு மாற்றமாக அந்த பெண்ணின் நீர் சினை முட்டை ஆணின் நீர் விந்து அந்த விந்து உயிரணுவை விட மிகைத்து விட்டால் அல்லாவின் நீதிப்படி பெண் குழந்தை பிறக்கும் என்று பதில் அளித்தார்கள் சுபஹான் அல்லாஹ் எனவே இவற்றையெல்லாம் ஒரு உண்மையாக அனுப்பப்பட்ட ஒரு அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான் சொல்ல முடியும் இவைகளெல்லாம் இன்று பல ஆய்வுகளுக்கு பிறகு இவைகள் என்ன செய்யப்படுகின்றன முன்வைக்கப்படுகின்றன அப்ப ரசோல்லாஹி செல்லதாசம் அவர்கள் வகையின் மூலமாக இந்த செய்திகளை அங்கு எடுத்துரைக்கிறார்கள் அந்த யூதர் நீர் சொன்னது உண்மைதான் நிச்சயமாக நீர் இறை தூதர் நபிதாம் என்று கூறிவிட்டு திரும்பிச் சென்றார் உண்மையில் இறை தூதர் தான் என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றாலே தவிர அந்த இறை தூதர் கொண்டு வந்த சத்தியத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை அங்கு பின்பற்றவில்லை அந்த தூதர் கொண்டு வந்த சத்தியத்தை அவர்கள் பின்பற்றவில்லை என்பதை பார்க்கிறோம் மகான் என் அருமையான சகோதரர்களே சிந்தனை செய்து பாருங்கள் அதாவது இன்று பலரும் வழிகேட்டிலே செல்லும் போது நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் இந்த வரலாறுகளை படிக்கும் போது அதாவது இவ்வளவு சத்தியத்தை உண்மையை தெரிந்தும் இவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையே இதை பின்பற்றவில்லையே வழிகேட்டை தேர்வு செய்தார்களே அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான் என்ன அவர்கள் அல்லாஹுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்கள் இந்த யூதர்கள் அகை இல்லைஹிம் அவனது கோபத்துக்கு உட்பட்டவருடைய வழி அந்த வழியை நமக்கு காட்டிவிடாது என்று நாம் பிரார்த்திக்கிறோமே ஏனென்றால் இவர்கள் அவ்வளவு சத்தியத்தை உண்மையை தெளிவாக தெரிந்திருந்தும் என்ன செய்யவில்லை நீங்கள் நீர் உண்மையான தூதர் என்று சொல்லிவிட்டு அதை என்ன செய்கிறார் அந்த வழியை அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்காமல் செல்வதை பார்க்கிறோம் அஹ் அல்லாவின் தூதர் சல்லாவுலேஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் இவர் எவற்றை குறித்து என்னிடம் கேட்டாரோ அவற்றை குறித்து நான் எதுவும் அறியாதவனாக இருந்தேன் பாருங்க அல்லாவுடைய தூதருடைய இந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய ஒரு தர்பியாவை நமக்கு கற்றுத்தருகிறது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் இவர் எவற்றை குறித்து என்னிடம் கேட்டாரோ அவற்றை குறித்து நான் எதுவும் அறியாதவனாக இருந்தேன் அல்லா தான் அவற்றை எனக்கு அறிவித்து தந்தான் என்று கூறினார் கூறினார்கள் நேர்மையான சகோதரர்களே இந்த பணிவு ஒருவரிடம் இருக்க வேண்டும் எவ்வளவு சிறந்த ஒரு முன்மாதிரி என்று பாருங்கள் இன்று சிலரை எப்படி நான் அவர்கள் என்று சொன்னால் அதாவது அவர்களுடைய இல்மின் மீது அவர்களுக்கு பெருமை ஏற்பட்டு விடுகிறது அவர்களுடைய இல்மின் மீது அவர்களுக்கு ஒரு மமதை ஏற்பட்டு விடுகிறது அதனால் என்ன செய்து விடுகிறார்கள் எம்மை யாராலும் வீழ்த்த முடியாது என்றும் பிறரை தரக்குறைவாக என்ன செய்வது பேசக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் சுபஹான் அல்லா அல்லாஹுடைய தூதர் எப்படி சொல்றாங்க அதாவது நான் இவற்றை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது அல்லாஹ் தான் இவற்றை எனக்கு அறிவித்து தந்தான் என்று கூறினார்கள் எனவே இந்த செய்தியை நாங்க முஸ்லிம்ல ஐநூத்தி இருபத்தி ஐந்தாவது எண்ணில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம் எனவே நருமையான சகோதரர்களே அதாவது உண்மையில் நாம் கேள்விகளை கேட்கும் போது குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக கேள்விகளை கேட்கும் போது நமது எண்ணங்களை நாம் உண்மை ச சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு பகுதி பாருங்கள் இவர்கள் இவ்வளவு சத்தியத்தை உண்மையை தெரிந்தும் அந்த நேரான வழியின் பால் இவர்கள் தோஃபிக் செய்யப்படவில்லை அருள் செய்யப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று என் அருமையான சகோதரர்களை அல்லாஹுடைய தூதரிடம் யூதர்கள் கேட்ட கேள்விகளுள் நாம் மற்றொரு செய்தியை பார்ப்போம் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம் அதே போன்று முஸ்லிமிலை பார்க்கலாம் இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் தோழர் அப்துல்லாஹிமு மஸ்ரவுதர் அதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் நீங்கள் இதை நூத்தி இருபத்தி ஐந்தாவது எண்ணில் இந்த செய்தியை பார்க்கலாம் அஹ் அதே போன்று முஸ்லீமிலும் நீங்கள் இந்த செய்தியை இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காவது எண்ணில் பார்க்கலாம் அப்துல்லாஹிபுனு முஸ்ரவுத் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது நான் ஒரு முறை நபி சல்ல அல்லாஹு அலி வசல்லாம் அவர்களோடு அதாவது மதீனாவின் மக்கள் வசிப்பிடமில்லாத ஒரு பால்வெளியில் சென்று கொண்டிருந்தேன் அப்போது நபி அவர்கள் தம்முடன் தம்முடன் இருந்த ஒரு பேரிச்சமட்டை ஊன்றி கொண்டு வந்தார்கள் அப்போது யூதர்கள் சிலரை ரசூல்லாம் என்ன செஞ்சாங்க கடந்து சென்றார்கள் யூதர்கள் சிலரை கடந்து சென்றார்கள் அப்போது அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் நபி அவர்களை சுட்டிக்காட்டி இவரிடம் உயிரை பற்றி உயிரை பற்றி கேளுங்கள் என்றார் இன்னொருவர் அவரிடம் நீங்கள் கேட்க வேண்டாம் நீங்கள் விரும்பாத பதில் ஏதும் அவரிடமிருந்து வந்துவிடப் போகிறது என்றார் இறுதியில் அவர்களில் சிலர் இறைவு மீது ஆணையாக நாம் அதைப் பற்றி கட்டாயம் அவரிடம் கேட்டு விடுவோம் என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அப்போது அவர்களில் ஒருவர் எழுந்து வந்து அபுல் காசிமே அந்த உயிர் ரூஹ் என்றால் என்ன என்று கேட்டார்

அதை ஏற்று அந்த வழியில் பயணிக்க வேண்டும் என்ற நோக்கம் அங்கு இருக்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்ப எனவே இவ்வாறு இந்த கேள்வி கேட்கப்பட்ட உடன் நபி சொல்லல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அமைதியாக இருந்தார்கள் அஹ் அப்போது அப்துல்லாஹிப் மசூது அலி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது நபி அவர்களுக்கு அல்லாஹுடமிருந்து வகை என்ன செய்கிறது அருளப்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் என்ன செய்தேன் நான் உணர்ந்து கொண்டேன் சொல்லிக்கொண்டேன் அஹ் அந்த அவ்வாறு வகை வரும் போது அந்த ஏற்ப அந்த ஏற்படும் சிரம நிலை என்ன செய்தது அவங்களுக்கு அந்த நிலை ஏற்படுகிறது அது விலகி அவங்க தெளிவடைந்த பிறகு அல்லாஹுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதினார்கள் இந்த வசனம் அதாவது எஸ் அரோனகானி ரூஹ் குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி ஒமா ஊதி எல் நபி உங்களிடம் அவர்கள் உயிரை பற்றி கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் கூறுங்கள் உயிர் என்பது என் இறைவனின் கட்டளையால் உருவானது மின் அம்ரி ரப்பி எனது கட்டளையில் நின்றும் உள்ளது எனது கட்டளையில் நின்றும் உள்ளது அவர்களுக்கு சிறிதளவே அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது அம்மா ஊ தீ துணை அயில்மி இல்லா பலீலா வினவி சுபானா என் அருமையான சகோதரர்களே அதாவது உயிர் அந்த உயிருடைய அந்த ரகசியங்கள் என்பது எவ்வளவு அற்புதமானதாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப உயிரை பொறுத்தவரையில் இதை பற்றி அவர்களுக்கு சொல்லப்பட்ட பதில் இதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பதில் இதுதான் இது என் இறைவனின் கட்டளையால் உருவாகக்கூடியது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அவர்களும் அந்த பதில் என்ன செய்தார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இன்னமையான சகோதரர்களே இப்படியான கேள்விகள் என்பது என்ன செய்யவில்லை அவர்களை சத்தியத்தின் பால் கொண்டு வரவில்லை மாறாக இவ்வாறு அல்லாஹுடைய தூதரை பரிசீலிப்பதற்காக கேள்விகளைத்தான் இவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அடுத்து நாம் வருவோம் இன்னமையான சகோதரர்களே இந்த தலைப்பிலே புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுகிறது அதாவது நாம் பார்க்கிறோம் நபிசல்லா அலிசலம் அவர்கள் யூதர்களை பற்றி சொல்லும் போதே சொன்னார்கள் அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக குறைவானவர்கள் தான் என்ன செய்வார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நாம் பார்ப்போமாக இருந்தால் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜிரஸ் செய்தி வந்தவுடன் அவர்களை சந்திக்க பலரும் மக்கள் எல்லாம் என்ன எனாங்க அல்லாஹுடைய தூதரை வரவேற்க பல நாட் ஒவ்வொரு நாளாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான சூழல்ல நபி சொல்லல்ல அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தவுடன் அவர்களை சந்திக்க வருகிறார்கள் அப்துல்லாஹிபுனு சல்லாம் ரதி அல்லாஹ் அவர்கள் அப்துல்லாஹிபுனு சல்லாம் ரதி அவர்கள் அவங்க ஆரம்பத்தில் ஒரு அவர்கள் அவர்களும் ஒரு யூத அறிஞர் ஒரு யூத அறிஞராக இருக்கிறார் அவர் அவர் வந்து அல்லாஹுடைய தூதரை அவர் முதலில் பார்த்தவுடன் முதலில் பார்த்தவுடன் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன இவர்களுடைய முகம் வந்து என்ன ஒரு பொய்யருடைய முகம் இல்லை இது ஒரு பொய்யருடைய முகம் கிடையாது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க அதை சொல்கிறாங்கண்டா உதாரணமாக நீங்கள் எடுத்து எடுத்து பார்த்தீங்கடா ஒவ்வொரு துறையில் உள்ளவர்கள் ஒவ்வொரு துறையில் உள்ளவர்கள் அதை பற்றி என்ன செய்வார்கள் அவர்கள் சொல்வார்கள் அதை பற்றி அதில் உள்ள அனுபவத்தின் மூலம் அவர்கள் சொல்வார்கள் அதுபோன்று இவர் ஒரு யூத அறிஞராக இருக்கிறார் அஹ் அல்லாஹால் அருளப்பட்ட அதற்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களை இவர் என்ன செய்திருக்கிறார் இவர் படித்து இருக்கிறார் இறுதி தூதரை பற்றிய அடையாளங்கள் அங்கு சொல்லப்பட்டுள்ளன அதை அவரை பற்றிய அடையாளங்கள் அந்த வேதத்திலே கூறப்பட்டுள்ளன எனவே அவர் என்ன செய்கிறார் அந்த அவற்றை எல்லாம் படித்து அவர் சொல்கிறார் அதாவது அல்லாஹுடைய தூதருடைய முகத்தை பார்த்தவுடன் சொல்கிறார் இது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் எனவே நறுமை சகோதரர்களை அவ்வளவு தெளிவாக அவர்கள் அந்த தூதரை அறிந்து வைத்திருந்தார்கள் அல்லாஹ் குர்வானில் சொல்வது போன்று தங்களுடைய அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போன்று அவர்கள் இவர் உண்மையான தூதர் என்பதை அறிந்திருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா ரூல் ஆலமின் குரானிலே சொல்கிறான் எனவே நறுமையான சகோதரர்களே இவைகளெல்லாம் அவர்களுக்கு எதிரான சாட்சிகள் நாளை மறுமையில் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு எதிரான சாட்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்துல்லாஹிபுன் சலாம் அல்லாஹூன் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் வருகிறார்கள் இவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து மூன்று கேள்விகளை கேட்டார்கள் உண்மையில் இவர்களுடைய இவர்கள் இந்த கேள்விகளை கேட்டதில் உண்மையில் ஒரு நல்ல நீயத் நல்ல நோக்கம் இருந்தது என்பதை இவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்துக்கு நேர்வழிக்கு அருள் பாலித்ததை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம் இவர்கள் வந்து கேட்கிறார்கள் நபி நான் உங்களிடம் மூன்று விடயங்களை மூன்று கேள்விகளை நான் உங்களிடம் கேட்கிறேன் அதாவது அதை ஒரு நபியை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள் ஒரு நபியை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள் அந்த அளவுக்கு இந்த கேள்விகள் என்ன அவ்வளவு அவர்கள் படித்திருக்கிறார்கள் அந்த செய்திகள் அதில் கூறி அவனோட அவருடைய வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன அவை அப்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவ்வளவு உறுதியோடு வந்து இப்படி கேள்வி கேட்கிறான் அதுல முதலாவது கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால் மா ஓலு அஷ்ரா கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன கேள்வி நாளின் அந்த அடையாளங்களில் முதலாவது அடையாளம் எது இறுதி நாளுடைய அடையாளங்களில் முதலாவது அடையாளத்தை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் அடுத்து கேட்கிறார்கள் அதாவது சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணக்கூடிய உணவு எது என்ற கேள்வியை கேட்கிறார் அதே போன்று மூன்றாவது கேட்கக்கூடிய கேள்வி ஒரு ஒரு குழந்தை ஒரு குழந்தை பிறக்கின்ற போது அந்த தந்தையின் சாயலில் அது ஒத்திருப்பது எதனால் அல்லது ஒரு ஒரு தாயின் சகோதரர்களை ஒத்திருப்பது எதனால் என்ற அந்த கேள்வியை அவர் இவ்வாறு மூன்று கேள்விகளை அவர் கேட்கிறார் அப்படி கேட்கின்ற போது அவர் அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லாசம் அவர் சொல்கிறார்கள் அஹ் இப்போதுதான் எனக்கு வந்து என்ன செய்கிறார் இதை பற்றி ஜிப்ரில் அலை இஸ்லாம் வந்து எனக்கு அறிவித்தார் ஜிப்ரில் அலி இஸ்லாம் வந்து எனக்கு அதை பற்றி சற்று முன்புதான் எனக்கு அவ் இவற்றை குறித்து எனக்கு விளக்கம் கூறினார் அப்படி என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் அஹ் அப்போது அவர் சொல்கிறார் மலை ஐக்கா அதாவது அந்த மலக்கிற்கறை வானவர்கள்ல யூதர்களுக்கு எதிரான வானவர் தான் அவர் யூதர்களுக்கு எதிரான வானவர் என்று சொல்கிறார்கள் அஹ் அந்த நேரத்தில் நபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் அந்த தலைப்புக்குள் செல்லவில்லை அந்த இடத்துல அந்த தலைப்புக்குள் செல்லவில்லை நபி அவங்க வந்து அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறாங்க அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறான் அல்லாஹூத்தல்லா குரான்ல என்ன செய்கிறான் இதை கண்டித்து வசனத்தை அல்லாஹூத்தாலா இறக்கினான் இப்படி இந்த மலக்குகளை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எதிராக அல்லாஹு தாலா வசனத்தை என்ன செய்தான் இறக்கினான் என்பதை பார்க்கிறோம் இவ்வாறு யூதர்கள் ஜிப்ரீல் அலை எதிரியாக பார்ப்பதற்கு பல காரணிகள் அஹ் விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் ஒரு முக்கியமான விளக்கம் என்னவென்றால் அதாவது வகையை கொண்டு வந்து என்ன செய்து விட்டார் நம்மிடம் நமது இனத்தில் தர வேண்டிய வகையை தவறுதலாக கொண்டு வந்து இந்த அரபு இனத்திலே கொடுத்து விட்டார் பாருங்க எப்படி அல்லாவுடைய விஷயத்தில் இவர்கள் குறை காணுகிறார்னு பாருங்க அதாவது இங்கு யாரை இவர்கள் குறை காண வருகிறார்கள் இப்ப தவறு செய்தது வந்து ஜிப்ரில் அலை இஸ்லாம் அல்லது ரப்புடைய விஷயத்தில் இவர்கள் குறை காணுகிறார்களா ஆஹ் அப்படி ஒரு தவறு நடக்குமா சுபஹானது தான் நிறமையான சகோதரர்களே அதாவது என்ன இந்த சிந்தனை போக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷியாக்களே சிலரிடம் காணப்படுகிறது என்ன அலியிடம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய வகையை கொண்டு வந்து என்ன செய்து விட்டார் முகம்மதிடம் கொடுத்து விட்டார் என்ற மாதிரியான கருத்துக்களையும் கூறிக்கொண்டிருப்பார்கள் தவறான கருத்துக்கள் விளக்கங்கள் அப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே போன்று இவர்கள் இவரை எதிரியாக பார்ப்பதற்கு காரணம் இதுதான் இதுதான் பிரதான காரணம் என்ன எமது இனத்துல கொண்டு வந்து தர வேண்டிய அந்த வகையை இவர் கொண்டு போய் என்ன செய்து விட்டார் அரபு இனத்துல முகமது சல்லா அலுவலம் அவருக்கு கொடுத்து விட்டார் என்ற மாதிரி இவர்களுடைய சிந்தனை போ எனவே நர்மையான சகோதரர்களே பாருங்க எப்படி ஒரு அதாவது ரப்புடைய விஷயத்துல இவ்வாறு குறை கண்ட காரணத்தால் எல்லாம் இவர்கள் வழிகேட்டுக்கு செல்வதற்கு இவைகள் பிரதான காரணங்களாக இவைகள் இருந்தன என்பதை பார்க்கிறோம் எனவே இவருடைய கேள்விகள் ரசூல்லாகி அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு பிரதான நோக்கம் அவருக்கு சத்தியத்தை எடுத்து சொல்வது எனவே அவர் அவர் கேட்ட கேள்விகளுக்கு ரசூல் அங்கே கவனம் செலுத்தி ஆஹ் அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் அவர்கள் அவைகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள் அது ரசூல் அங்கே சொல்றாங்க இறுதி நாளுடைய அடையாளங்களில் முதலாவது அடையாளமாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு நெருப்பு என்று சொல்கிறார்கள் ஒரு நெருப்பாகும் அது என்ன செய்யும் மக்களை கிழக்கிலிருந்து துரத்தி கொண்டு வந்து மேற்கு திசையில் ஒன்று திரட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லதான் சொன்னார்கள் நாங்கள் பார்க்கிறோம் அதாவது வேறு அறிவிப்புக்கள் ரிவாயத்துக்கள் வருகிறது அதை அந்த யமன்ல இருந்து அந்த நெருப்பு என்ன செய்யும் அவர்களை ஷாமுடைய அந்த பூமியை நோக்கி மக்களை ஒன்று திரட்டும் என்று அந்த செய்திகள் அந்த செய்திகள் வருவதை நாம் பார்க்கிறோம் அப்ப எனவே நேர்மையான சகோதரர்களே அப்ப இதை நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அஹ் குறிப்பிட்டார்கள் அஹ் அடுத்ததாக அவர்களுடைய இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள் சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணக்கூடிய உணவு வந்து அந்த பெரிய மீனுடைய அந்த ஈரல் பகுதியில் உள்ள அதிகப்படியான சதையாகும் எனவே நிறமையான சகோதரர்களே இது நாம் இந்த உலகத்தில் உள்ள இதை மீனை நாங்கள் இதை கற்பனை செஞ்சு கூட அங்கு அங்கு என்பது சொர்க்கம் என்பது அதனுடைய இன்பங்கள் நாங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொல்வது போன்று எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டுராத எந்த உள்ளத்தாலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இன்பங்கள் தான் அந்த இன்பங்கள் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே அந்த குழந்தையிடம் காணப்படும் தாய் நல்லது தந்தையின் சாயலுக்குரிய காரணத்தை சொல்கின்ற போது ஒரு ஒரு ஆண் ஒரு கணவன் மனைவியோடு உடல் உடலில் ஈடுபடுகின்ற போது அவனது அந்த நீர் விந்து உயிரணுவும் முந்தி கொண்டால் குழந்தை அவனது சாயலில் பிறக்கிறது அந்த பெண்ணின் நீர் கருமுட்டை உயிரான முந்தி கொண்டால் குழந்தை அவளது சாயல் பிறக்கிறது என்று பதிலளித்தார்கள் உடனே அப்துல்லா முன் சல்லாம் ரவி அல்லாஹூன் அவர்கள் நீங்கள் அல்லாஹின் தூதர் தான் என்று நான் நினைசுகிறேன் உறுதி கூறுகிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நாங்கள் ஏனைய யூதர்களை பார்த்தோம் நீங்கள் உண்மையான தூதர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் உண்மையான தூதர் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதோடு போய்விட்டார்கள் ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அஷது அல்லா இலாஹி அந்நகர் என்று சொல்லி என்ன செய்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டதன் பிறகு அவங்க ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார்கள் இது வந்து முக்கியமான ஒரு செய்தி அவர் வந்து தனது இனத்தை பற்றி சொல்கிறார் அல்லாவின் தூதரே யூதர்கள் வந்து பொய்யில வந்து ஊறி திளைத்த ஒரு சமுதாய சமுத சமூகம் அவர்கள் கௌமும் புகுத் என்று சொல்கிறார்கள் ஊறி திளைத்த ஒரு சமூகம் ஆகவே அதாவது நீங்கள் வந்து அவர்களிடம் என்னை பற்றி கேட்பதற்கு முன்பாக அவங்க நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதை அவர்கள் அறிந்தால் என்ன செய்வாங்க என்னை பற்றியும் அவது ஒரு சொல்வார்கள் பொய்யுரைப்பார்கள் என்று சொல்றாங்க பாருங்க அதாவது இதுதான் அவருடைய நிலை அவர்களுடைய மனோநிலை இதுதான் பாருங்க அதாவது தௌஃபீக் அல்லாஹுடைய அருள் தௌஃபிக் அருள் பாலிக்கப்படாமல் போவதற்கு எவைகளெல்லாம் காரணமாக இருக்கின்ற என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுடைய தௌஃபிக் அந்த நேர்வழி இதாயத்துக்கான தௌஃபிக் ஒருவனுக்கு கிடைக்காமல் போவதற்கு எவைகள் எல்லாம் காரணமாக இருக்கின்றன என்பதை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் எனவே இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்ப எனவே நீங்கள் அல்லாஹுடைய தூதரிடம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஆலோசனை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் யூதர்களை நீங்க அழைத்து முதல்ல வந்து நீங்க என்னை பற்றி அவரிடம் கேளுங்கள் நான் மறைந்து கொள்கிறேன் நீங்கள் என்னை பற்றி நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள் அவர்கள் சொன்னதன் பிறகு நான் என்ன செய்வேன் நான் வெளிப்பட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை கூறுகிறேன் என்ற அந்த ஆலோசனை கேட்ப அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள் யூதர்களை அழைத்தாங்க ரசூ அல்லாவுடைய தூதருக்கும் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய தூதருடைய பேர் அவாவாக இருக்கிறது பேர் ஆர்வமாக இருக்கிறது அஹ் அப்ப எனவே அவர்களை என்ன செய்யறாங்க அழைக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லா அழைஸ்லாம் அவர்கள் அஹ் அவர்களிடம் கேட்கிறார்கள் என்ன அதாவது சலாம் எத்தகைய மனிதர் அவர்கள் என்ன சொன்னார்கள் அவர் எங்களில் ஒரு ஒரு மார்க்க மார்க்க ஞானம் ஞானம் மிக்கவர் மிக்கவர் அதே போன்று எங்களுடைய மார்க்க அறிவு மிக்கவருடைய ஒரு மகன் மார்க்க அறிவு மிக்கவருடைய ஒரு மகன் ஆவார் அதே போன்று எங்கள்ல வந்து அனுபவம் விவரம் மிக்கவர் என்ன ஞானம் மிக்கவர் அனுபவம் விவரம் மிக்கவர் என்றெல்லாம் அவருடைய அனுபவம் விவரம் மிக்க ஒருவருடைய மகன் என்று இப்படியெல்லாம் புகழ்ந்து சொல்கிறார்கள் இப்படி என்ன செய்யறாங்க புகழ்ந்து அவரை பற்றி பாராட்டி பேசுகிறார்கள் அவரை உயர்த்தி பேசுகிறார்கள் இவ்வாறு பேசியவுடன் உடனே மறுபடியும் அல்லாஹுடைய தூதர் ஒரு கேள்வியும் கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க அப்துல்லாஹிபின் சலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று கேட்கிறான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவங்க நிலப்பாடு என்ன அவரை பற்றி அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய பதில பாருங்க அதெல்லாம் அவரை அதிலிருந்து காப்பாற்றுவானாக அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நேரத்தோட சொன்ன பதிலுக்கு என்ன என்ன அவர் ஒரு பெரும் மார்க் அறிஞர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து சரியாகத்தான் இருக்கும் அவர் ஒரு பெரும் ஒரு மார்க் அறிஞர் அவருடைய தந்தையும் ஒரு பெரும் மார்க்கறிஞர் அறிஞர் அனுபவமிக்கவர் விவரம் மிக்கவர் அவர் அவர் எடு அவர் ஒரு அவரோட முடிவு என்ன சரியாகத்தான் இருக்கும் அப்படி சொல்லலை இவர்கள் என்ன செய்யவில்லை அப்படி இவர்கள் கூறவில்லை எப்படி சொல்றாங்கண்டா அல்லா அவரை அதிலிருந்து காப்பாற்றுவானாக சுபானந்தா நீத்தீங்கண்டா இவர்கள் உறுதியாகவே முடிவெடுத்து விட்டார்கள் நாம் இந்த தூதரை பின்பற்றுவதில்லை சுபகானந்தா நருமையான சகோதரர்களை இது ஆச்சரியம் என்ன இவர்கள் முன்கூட்டியே முடிவு செய்து விட்டார்கள் இவர் எதை சொன்னாலும் நாம் இவரை ஏற்றுக்கொள்வது இல்லை நிறமையான சகோதரர்களை இதை ஒரு ஆபத்தான நிலை நாங்கள் பார்க்குறோம் அதாவது வழிகேடுக்கு நான் எடுத்த முடிவில் தான் நான் இருப்பேன் எனது முடிவை நான் மாற்றிக்கொள்ள தயாரில்லை என்று பலர் செயல்படுகிறார்கள் இதனால அதாவது அவர்களுடைய வரட்டு கௌரவம் என்ற இந்த நிலைகளில் அவர்களுடைய ஆணவத்தின் காரணத்தால் அல்லாஹ் கால காலரசூலுல்லா அல்லாஹ் சொன்னான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்ன பிறகும் அவருடைய வறட்டு கௌரவத்தின் காரணத்தால் பிடிவாதத்தின் காரணத்தால் சிலர் என்ன செய்கிறார்கள் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறார்கள் பாருங்க அதாவது அதை சத்தியம் உண்மை என்று வந்தால் அதை எப்போதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் என்ன செய்ய வேண்டும் ஒரு மூமி இருக்க வேண்டும் சத்தியம் உண்மை கிடைக்கும் போது அது எப்போதும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் ஒரு மூமி இருக்க வேண்டும் அது முக்கியமான அவன் அவன் இஹ்லாஸ் பரிசோதித்து பார்க்கப்படுகின்ற முக்கியமான ஒரு இடம் அது அந்த இடத்தில் அவன் என்ன தனது வரட்டு கௌரவம் அவைகளை அவன் பால் பார்க்காமல் உடனடியாக சத்தியமா உண்மையா நான் அதற்கு கட்டுப்பட்டு விட்டேன் செவி சாய்த்தேன் என்ற மனோநிலையில் ஒருவன் இருக்க வேண்டும் ஆனால் இவர்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் என்னவென்றால் இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்ன முடிவு இவரை நாம் பின்பற்றுவதில்லை இந்த பதிலை அதை தான் நமக்கு தெளிவாக சொல்லுது என்ன அவ்வா அவரை அதிலிருந்து காப்பாற்றுவானாக என்று பதில் சொல்கிறார்கள் அப்போ அவர்கள் என்ன தங்களுடைய மார்க்க அறிஞர்களை கூட அவர்கள் பின்பற்ற தயாரில்லை பெரும் அறிஞர் என்று சொன்னவருடைய அவரை கூட இவர்கள் பின்பற்ற தயாரில்லை அவ்வளவு அவங்க தங்களுடைய மனு உச்சையில செயல்படக்கூடியவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்றதை நாங்க பாக்குறோம் எனவே இந்த நேரத்தில் உடனே என்ன செய்யறாங்க அதாவது அப்துல்லாஹிப் புன்சல்லாம் ரவி அல்ல அவர்கள் என்ன செய்கிறார்கள் மறைந்திருந்த அவங்க உடனே வெளியே வந்து சொல்கிறார்கள் சொன்னாங்க இல்லல்லாஹ் வன்னம் ஹெம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லாஹைத் தவிர வேறு இறைவன் இல்லை வணக்கத்துக்குரிய நான் இல்லை நான் சாட்சி கூறுகிறேன் மெம்மது சல்லதாசன் அல்லாஹவின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொன்னார்கள் நருமையான சகோதரர்களே அதாவது யூதர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்தில் இருந்தும் அவர்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே தலைகீழாக மாறினார்கள் அதே இடத்துல அதே சபையில அதாவது சுபஹானல்லாஹ் எந்த கூச்சமும் இன்றி உடனடியாக சொல்கிறார்கள் இவர் எங்களில் மிக கெட்டவர் இவர் எங்களில் மிக மோசமானவருடைய மகன் என்று அதாவது போட்டி அதே நாவுகள் என்ன செய்கின்றன அவ்வாறே தூற்ற ஆரம்பிக்கின்றன உடனடியாக எனவே நருமையான சகோதரர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகம் பாருங்கள் எனவே அப்துல்லாஹிபின் சல்லாம் அலி அல்லா அவங்க அவங்களோட அவங்களோட விவேகத்தின் காரணத்தால் என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதருக்கு அவங்க யார் என்பது தெரிந்துவிட்டது இல்லையென்றால் என்ன செய்திருப்பார்கள் அவங்க இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டாங்க என்பதை தெரிந்திருந்தால் பொய்களை அள்ளி இருப்பார்கள் அப்ப அல்லாஹுடைய தூதர் இவங்க யார் என்பதை அறிந்து கொண்டார்கள் இந்த யூதர்கள் யார் என்பதையும் அறிந்து கொண்டார்கள் எனவே இவ்வாறு என்ன செஞ்சாங்க அவங்களை குறித்து இல்லாத கொள்ளாத பொய்களை எல்லாம் புனைந்துடைத்து பேச ஆரம்பித்தார்கள் மகான நிறமை சகோதரர்களை சத்தியம் நேர் வழியை விட்டு தடுக்கப்படுவதற்கு இவைகள் எல்லாம் காரணமாக இருக்கின்றன அந்த ஹிதாயத்தை விட்டு ஒருவன் தூரப்படுத்துவதற்கு அதாவது அவர்களிடம் காணப்பட்ட பிரதான விஷயம்தான் என்ன குரோதமும் பொறாமையும் அவரிடம் காணப்பட்ட அந்த பொறாமை காழ்ப்புணர்ச்சி என்றவைகள் தான் இதற்கு பெரும் தடையாக இருந்தன அப்ப இவ்வளவு அவர்களுடைய பெரும் அறிஞர் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அப்துல்லா முன்சல்லாம் ரதீன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட இவர்கள் என்ன செய்யவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வரவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இவைகள் எல்லாம் அவர்களுக்கு எதிரான சாட்சிகள் நாளை மறுமையில் என்ன அல்லாஹு தால யாருக்கும் என்ன செய்யவில்லை எந்த ஆதாரத்தையும் விட்டு வைப்பது கிடையாது என்ன செய்யப்படும் இவை எல்லாம் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களாகத்தான் வந்து நிற்க போகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நருமையான சகோதரர்களே இதிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை என்ன நாம் நமது அறிவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் என்ன செய்வது செயல்படுவதில் நாங்கள் மார்க்கத்தை கற்பதோடு நம் நாம் என்ன எனக்கு இந்த எழில்மை தந்தது அல்லாஹ் எனக்கு அல்லாஹுடைய தௌஃபீர் அல்லாஹுடைய அருள் வேண்டும் இந்த சத்தியத்திலே பயணிப்பதற்கு நேர்வழியிலே பயணிப்பதற்கு எனக்கு என்ன வேண்டும் தௌஃபீக்கும் அருளும் வேண்டும் அப்படி என்ற அந்த துஆவை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் எனவே நறுமையான சகோதரர்களே நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள் அதாவது இந்த உலகத்தில் அவர்கள் தங்களுடைய அறிவு மீது நம்பிக்கையை வைத்து வழிகிட்டு போனவர்களுடைய எத்தனையோ நாங்கள் நிகழ்வுகளை நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக நறுமை சகோதர இறுதியாக நாம் இதிலே பார்க்க போகின்ற இந்த செய்தியை புகாரில் நீங்க பார்க்கலாம் இந்த செய்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓராவது எண்ணிலே இடம்பெறக்கூடிய செய்தி இந்த செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது அப்துல்லாஹி மசோதர் அறிவிக்கக்கூடிய செய்தி அதாவது ஒரு யூத பாதிரியார் ஒரு யூத மார்க் அறிஞர் என்ன செய்கிறார் அல்லாவின் தூதரிடம் வந்து யா முகம்மது முகமது என்றுதான் என்ன செய்தார்கள் அவர்கள் அழைத்தார்கள் மறுமை நாளில் மறுமை நாளில் அல்லாஹ் வானத்தை ஒரு விரலிலும் வானத்தை ஒரு விரலிலும் அதே போன்று ஒரு விரலிலும் மலைகளை ஒரு விரலிலும் அதே போன்று மரம் மற்றும் நதிகளை ஒரு விரலிலும் இதர படைப்புகள் அனைத்தையும் ஒரு விரலில் விரலும் நிறுத்தி வைத்து கொண்டு தனது கரத்தால் சைகை செய்தவாறு தனது கரத்தால் சைகை செய்தவாறு அனல் மலிக் அல்லா எப்படி சொல்வான் அதாவது நான் தான் அரசன் என்று கூறுவான் நான் தான் அரசன் என்று கூறுவான் என்று அந்த யூத அறிஞர் செய்கிறார் அல்லாஹுடைய தூதரிடம் சொல்கிறார் இவ்வாறு சொன்ன போது நபி சல்லாவுடம் அவர்கள் சிரித்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சிரிப்பு இருக்கிறதே இந்த சிரிப்பு எதை சொல்கிறது அவர் சொன்னது உண்மை அவர் சொன்னது உண்மை அப்ப இவ்வளவு அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் மறுமையில அதாவது எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை அறிந்து விளங்கி வைத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள் இவர் சொன்னவைகள் உண்மை என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சிரித்தார்கள் சிரித்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் எந்த வசனத்தை ஓதினார்கள் என்றால் என்று வரக்கூடிய அந்த வசனத்தை ஓதினார்கள் அதாவது யூதர்கள் அல்லாஹுவை அதை அதாவது அவர்கள் அவர்கள் அல்லாஹுவை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிக்கவில்லை வந்து எதோடு சம்பந்தப்படுது யூதர்களோடு சம்பந்தப்படுது எனவே இவ்வளவு உண்மையை தெரிந்தும் என்ன செய்யவில்லை அல்லாஹுவை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை நம்பிக்கை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் அப்படி அவர்கள் என்ன செய்யவில்லை இந்த இந்த இல்மில் ஏதாவது பயன் இருக்கிறதா நினைச்சு பாருங்க அதனாலதான் குரான் அல்லாஹ் இவர்களுக்கு சொல்லக்கூடிய உதாரணம் என்ன உதாரணம் அதாவது பொது சுமந்த கழுதைகளுடைய உதாரணம் கமசலில் ஹிமாரி அஹ்மில் அஸ்வாரா சொல்லி அல்லா சொல்கிறான் இல்லையா பொதி சுமந்த அதாவது பெரும் பெரும் ஏடுகளை எல்லாம் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும் பெரும் ஏடுகள் எல்லாம் ஒரு கழுதையின் மேல் மேல் சுமந்து சென்றால் அந்த அந்த அதாவது பயன் இருக்கிறதா இது போன்ற இவர்கள் எவ்வளவுதான் இந்த எழ்மை கல்வியை பெற்றாலும் சத்தியத்தை விளங்கினாலும் அவர்களுக்கு அது எந்த பயனையும் அளிக்கவில்லை அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம் சிலர்கள் மார்க்கத்தை கற்று என்ன செய்கிறார்கள் தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் தான் கற்ற கல்வி தனக்கு எதிராக மறுமையில் வந்து நிற்கப் போகிறதே என்ற பயமும் இல்லாமல் நான் எந்த மார்க்கத்தை கற்றுக்கண்ட கண்டேனோ எந்த உண்மையின் சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேனோ இந்த சத்தியம் இது வந்து நாளை மறுமையில் எனக்கு எதிராக வந்து நிற்கப் போகிறதே என்ற இன்றி சிலர் செயல்படுவதை பார்க்கிறோம் மார்க்கம் தடுத்தவைகள் என்று சொல்லி தெரிந்தும் துணிவாக அதை செய்கிறார்கள் மறக்கம் தடுத்தது இது ஹராம் என்று தெரிந்தும் அதை துணிந்து செய்யக்கூடியவர்கள் நாங்கள் பார்க்கறோம் அப்ப இவ்வாறு தெளிவை பெற்றும் அது அந்த அவர்களுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை நபி சல்ல அல்லாஹு வலை அவர்கள் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள் நிறைய விஷயங்களை விட்டு சொல்லுவாங்க பாதுகாப்பு தேடினா அதுல ஒன்றுதான் நீங்க இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம் முஸ்லீம்ல அல்லாஹு செய்தார்கள் அல்லா இடத்துல கேட்டாங்க பயன் தராத கல்வியை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அதாவது பயன் தராத கல்வி என்று சொல்லும் போது அடிப்படையே பயன் தராத கல்வி என்று ஒன்று இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா கல்வியை அவன் கற்று அது அவனுக்கு பயனளிப்பதில்லை பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்கிறான் மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறான் ஆனால் அந்த மார்க்க கல்வி அவனுக்கு அவனுடைய வாழ்வுக்கு பயனளிக்கவில்லை என்றால் அவன் எவ்வளவு பெரும் ஒரு நஷ்டவாளன் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் இந்த இடத்தில் ஓதிய வசனம் அவர்களுக்கு சாட்டே அடியாக இருந்தது என்ன செய்யவில்லை அல்லாஹுவை மதிக்க வேண்டிய விதத்தில் இவர்கள் மதிக்கவில்லை என்ற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல அல்லாவின் புறத்தின் அனுப்பப்பட்ட தூதரை அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை அல்லாஹு தலா நாளை மறுமறை செய்வான் அவனது பிடிக்குள் இந்த பூமிகளும் வானங்களும் என்ன செய்யப்படும் சுருட்டப்படும் அவனது வலதில் வானம் வானங்கள் சுருட்டப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறானே பஸ் அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதுறான் எனவே என்ன செய்யவில்லை இந்த இல்லை அவர்களுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை நாங்கள் நிறைய பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும் என்ன யாவா இந்த நிலையை நமக்கு உருவாக்கி விடாது என்ன மார்க்கத்தை கற்று விளங்கி அது ஒருத்தனுக்கு அதன் மூலம் அவன் பயன் பெறவில்லை என்றால் அவனது வாழ்க்கையில் அவன் மாற்றத்தை உருவாக்கவில்லை என்றால் அவனை மாற்றவில்லை என்றால் உண்மையில் அவன் ஒரு பெரும் நஷ்டவாளன் அந்த இல்மை அவனுக்கு நாளை மறு மறுமையில் எதிராக வந்து நிற்கப் போகிறது எனவே நறுமை சகோதரர்களே இந்த வரலாறுகள் இந்த செய்திகள் எல்லாம் நமது வாழ்வைக்கு நிறைய படிப்பினைகளை தரக்கூடியவைகளாக இருக்கின்றன எனவே நாம் அந்த படிப்பினைகளை பெற்ற மக்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வர